வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 4 கண்டபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கில் போயிடலாம். ஸோ 2 குவிஸ்டன்ஸஸ் கொடுத்துருக்கேன், அந்த 3 குவிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது எரர் செஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி ஆகஸ்ட் மந்தோட PDF வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்கில் போனீங்கன்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ செப்டம்பர் 4 கண்டபேஸ். ஸோ நேஷனல் அஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திரிபுரா தான் வந்து ஃபஸ்ட்டு, சரியா? ஸோ ஃபஸ்ட் இன்லேண்ட் ஷிப்பிங் கார்கோ வந்து பங்களாதேஷ்லேருந்து PIWTT கீழே வந்து வாங்குறாங்க. ஸோ PIWTTனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோட்டோக்கால் ஃபார் இன்லேண்ட் வாட்டர் ட்ரேட் அண்ட் ட்ரான்சிட், சரியா? ஸோ பங்களாதேஷோட வெஷல் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எம்பி ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தா தவுக்கண்டி, சரியா? ஸோ தவுக்கண்டிலேருந்து இதாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ 12th மேகாங் கங்கா கோஆப்ரேஷன் சீனியர் அஃபீஷியல்ஸ் மீட்டிங் வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கான், சரியா? ஸோ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணது பார்த்தோன்னா 6 மேகாங் கங்கா கவுன்சில் மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 6 இது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா, கம்போடியா, லாவோ, PDR, அப்புறம் வந்து மியான்மர், தாய்லாண்டு, வியட்நாம், ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கை வந்து கோர்ச்சேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி ஈஸ்ட்டுக்கு விஜய் தாக்கூர் சிங், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்போடியாவை சேர்ந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சோக் சோக்கன், சரியா? சோக் சோக்கன்ங்கிறவங்க, ஓகேவா? சரி, அடுத்து கேம்ப்புங்கிறவங்க வந்து ஒரு சி கேம்ப்புங்கிறவங்க வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட ஸ்வீடன் ஹெல்த் கேர் இன்னோவேஷன் சென்டருக்காக. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சரியா? ஸோ இந்தியா ஸ்வீடன் இதுக்காக பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்போம். ஸோ சி கேம்ப்னா என்ன அப்படின்னு சென்டர் ஃபார் செல்லுலர் அண்டு மாலிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸ், சென்டர் ஃபார் செல்லுலர் அண்டு மாலிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகேவா? ஸோ இந்தியாவோட ஸ்வீடன் ஹெல்த் கேர் இன்னோவேஷன் சென்டருக்காக. ஸோ இந்த கேம்ப்புங்கிறவங்க பார்த்தோம்னா பெங்களூர் பேஸ்டு. ஸோ டஸ்ட்லி மரீஃப் செய்யதுங்கிறவங்க தான் CEO, ஓகேவா? ஸோ அடுத்த இன்டர்னல் சர்வீஸ் பார்த்தா, G20 ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து ரியாத்லேருந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து G20 பிரின்சிபல்ஸ் கிராஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட்டு மூவ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கை சேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபாரின் அஃபேர்ஸ், சவுதி அரேபியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் தான் மினிஸ்டர் தான் வந்து இதை வந்து சேர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா, பைசல் பின் ஃபர்கன் அல்சாத், சரியா? ஸோ அவர் தான், சரியா, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஸோ இது போக இந்தியா சைடில் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஸோ சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், ஓகேவா? ஸோ அடுத்து G20 ஃபேக்ட்டு, அதாவது ஸ்டாட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சவுதி அரேபியா பிரசிடென்சி. ஸோ தீம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ரியலைசிங் அப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் 21st century ஃபார் ஆல், சரியா? ஸோ சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா, சவுதி அரேபியாவோட கிங்கு சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சாத்துங்கிறவர், சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, கூகுள் வந்து பங்களாதேஷ் கூட ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங்காக பார்ட்னர் ஆகிறாங்க, சரியா? ஸோ இதில் வந்து என்னென்னா, 60% ஆஃப் பீப்புளுக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளட் வார்னிங்ஸ், அட்வான்ஸ்டாகவே ஃப்ளட் வார்னிங்ஸ் வந்து வாங்கிக்கோ, அதாவது அலர்ட் கிடைக்கும், அந்த அலர்ட்டோட இதை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ வந்து கூகுள் வந்து 40 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து அதை வந்து அந்த கவரை கொடுக்குறாங்களாம், சரியா? ஸோ பங்களாதேஷில். ஸோ இதுக்காக வந்து கூகுளும் பங்களாதேஷோட வாட்டர் டெவலப்மெண்ட் போர்டும் சைன் பண்ணிக்கிறாங்க, சரியா? ஸோ கூகுள் இன்னொருத்தவங்க கூடயும் டைப் வைக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்டு ரெட் கிறிஸ்டன் சொசைட்டிஸ், சரியா? ரெட் கிராஸ் அண்டு ரெட் கிறிஸ்டன் சொசைட்டிஸுங்கிறது, சரியா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ பில்டு டெலிவர் அலர்ட்ஸ், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தோம்னா, RBI என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னலாக ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் 20,000 கோடி. ஸோ இது கேட்க வாய்ப்பே இல்லை, சரியா? ஸோ HTMங்கிறது ரொம்ப முக்கியம், ஹெல்த் டு மெச்சூரிட்டி லிமிட்டு, சரியா? ஹெல்த் டு மெச்சூரிட்டிங்கிறது தான் அதோடய ஃபுல் ஃபார்ம். ஸோ அதோட லிமிட்டை மட்டும் கூட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, 19.5%, 22%, சரியா? ஸோ நம்ம இந்த 19.5%ங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸாகவே படிச்சிருப்போம். ஸோ எதுலன்னு பார்த்தா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த இதோட ஹெல்த் டு மெச்சூரிட்டி லிமிட்டு தான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் வச்சிருக்கக்கூடிய ஹெல்த் டு மெச்சூரிட்டி லிமிட்டு 19.5%லேருந்து 22% வந்து கூட்டுறாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா, RBI என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னா, ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் அதோட கைட்லைன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நியூ கேட்டகரிஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ப்ரையாரிட்டி செக்டர் ஃபார் ஃபினான்சிங்க்கு வந்து பார்த்தோன்னா, ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்து 50 கோடி வர லோன்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் அந்த சோலார் பவர் பிளான்ஸ்க்கு இன்ஸ்டாலேஷனுக்காக பண்ணுறாங்கல்ல, ஸோ அது அதுக்கப்புறம் வந்து
கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ், சரியா? ஸோ இதுக்கெல்லாம் ஓகேவா. ஸோ அடுத்து எஃப்ஐடிசிக்கு பார்த்தோன்னா, எஃப்ஐடிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்பிஐ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ கரண்ட் அக்கௌண்ட் ரூல்ஸை வந்து ரிவைவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு, சரியா? ஸோ எஃப்ஐடிசினா என்னென்னு பார்த்தா, ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில், சரியா? ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து அதுக்கு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு, சரியா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து லேசி யூபிஐன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருனா லேசி பே, சரியா? ஸோ லேசி பே வந்து பார்த்தோம்னா பேபாலோடது, சரியா? பேயூ ஃபினான்ஸ், பேபால் இல்லை, பேயூ ஃபினான்ஸ், சரியா? ஸோ அவங்களோட தான் வந்து லேசி. ஸோ லேசி யூபிஐயில் தான் அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா 1 லட்ச ரூபா வரை அவங்க வந்து கிரெடிட் லிமிட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வித்தியாசமாக கேட்கணுங்கிற வகையில் கேட்டாங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வரை கிரெடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யூபிஐயில். ஸோ 1 லேக், ஓகேவா? ஸோ பேயூவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா நெதர்லாண்ட் பேஸ்டு. ஸோ லாரண்ட் லீ மோவல், சரியா? ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ பேயூவோட சிஇஓ பார்த்துக்கோங்க, இந்தியாவோட சிஇஓ, சரியா? ஸோ அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா வந்து நம்ம லோக்கல் இது. ஸோ அனிர்பன் முகர்ஜி, சரியா? ஸோ அனிர்பன் முகர்ஜி, சரியா? அடுத்து பார்த்தோன்னா ஆர்பிஎல் பேங்க் வந்து எம்பேஸ்ன்னு சொல்லி பேமெண்ட் கம்பெனி கூட வந்து சிஸ்டம்ஸ் கூட வந்து டைஅப்பு. ஸோ கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரால் ஃபெசிலிட்டிக்காக, சரி, ஏடிஎம்ஸ்லேருந்து கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரால் ஃபெசிலிட்டிக்காக அவங்க வந்து சைன் பண்ணுறாங்க, சரியா? ஸோ எம்பேஸ் பேமெண்ட் சிஸ்டம்ஸ், ஓகேவா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஆர்பிஎல் வந்து மும்பை. ஸோ விஸ்வாவி ரகுஜா. ஸோ எம்பேஸோடது பார்த்தோன்னா மும்பை மகாராஷ்டிரா, ரவி ராஜகோபாலன் தான் சிஇஓ, சரியா? ரவி ராஜகோபாலன் தான் சிஇஓ, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஹோம் உற்சவம் ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹோம் உற்சவம் வந்து விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிஷன், சரியா? ஸோ ஐசிஐசிஐ பேங்க் தான் அந்த எக்ஸிபிஷனை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஜிட்டலாக ஷோ கேஷ் பண்ணுறாங்களாம், சரியா? ஸோ இதுக்கு வந்து வெப்சைட் ஹோம் உற்சவ் ஐசிஐசிஐ.com, ஓகேவா? ஸோ இதில் வந்து ஐசிஐசிஐ கஸ்டமர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ ஐசிஐசிஐ பண்ணலாம், ஐசிஐசிஐ கஸ்டமர் பண்ணலாம், நான் கஸ்டமர்ஸும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ ஆயுஷ்மான் குரானாவை என்ன பண்ணுறாங்கன்னா, பஜாஜ் அலைன்ஸோட லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதோட அம்பாசிடராக வந்து போட்டிருக்காங்க, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. பஜாஜ் அலைன்ஸ் பார்த்தோன்னா புனே மகாராஷ்டிரா, எம்டிசிஓ பார்த்தா தருண் சக், ஓகேவா? ஸோ அடுத்து செல்டான் மேங்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாயின்மெண்ட், ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரிக்கெட் அம்பாசிடர் வந்து SBOTPன்னு சொல்லி OTOPங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராண்டு, சரியா? செல்டான் மேங்ஸுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் புக் ப்ராண்டு. ஸோ இதுக்கு வந்து அம்பாசிடராக வந்து டிவைன் பிராவோ வந்து போடுறாங்க, SBOTP, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ராஜ் ஸ்ரீவத்சவா வந்து குரோஷியாவோட அம்பாசிடராக வந்து போடுறாங்க, இந்தியா டு குரோஷியாவோட அம்பாசிடர் வந்து ராஜ் ஸ்ரீவத்சவா. ஸோ இது வந்து சீனிவாசா அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீவத்சவா வந்து சீனிவாசான்னு வச்சுக்கோங்க. ஸோ சீனிவாசானா நம்ம திருப்பதி எழுகுண்டலவாடா சீனிவாசா வெங்கட பெருமாளை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்கள சுற்றி எப்பயுமே க்ரௌடாக இருக்கும். ஸோ குரோஷியா வந்து க்ரௌடுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சீனிவாசா பெருமாளை சுற்றி எப்பயுமே க்ரௌடாகவே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அப் வச்சுக்கோங்க. அடுத்து 11வது இந்திரா நேவி எக்ஸைஸ் பே ஆஃப் பெங்கால்லாம் நடக்க போதான், சரியா? ஸோ ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இது வந்து நேவி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட இல்லை, நேவி எக்ஸைஸ், ஓகேவா? ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக இந்தியா வந்து ஒரு எக்ஸைஸ்லேருந்து வெளியே வந்துச்சு. ஸோ அது எந்த எக்ஸைஸ், சரியா? ஸோ அது வந்து ஆஸ்திரேலியா கூட சம்மந்தப்பட்ட எக்ஸைஸு. ஸோ அந்த எக்ஸைஸ் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரஷ்யா கூட ஒரு எக்ஸைஸ்லேருந்து வெளியே வந்துச்சு. ஸோ அது வந்து இந்த எக்ஸைஸ் கிடையாது, ஸோ அது வேறு எக்ஸைஸ் நேம், சரியா? ஸோ அந்த எக்ஸைஸ் பேர் என்ன? சரி, ரஷ்யா கூட வெளியே வந்தது எந்த எக்ஸைஸு, அந்த எக்ஸைஸ் பேர் என்ன? ஸோ ஆஸ்திரேலியா கூட பண்ணக்கூடிய எக்ஸைஸ்லேருந்து அதில் வெளியே வந்துச்சு. ஸோ அது எந்த எக்ஸைஸ் பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா சக்கூர் டிகோன்னு சொல்லி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி டெல்லியோட இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் கம்பெனி, சரியா? ஸோ சக்குவர் டிகோன்னு சொல்லி. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா டிகண்டமினேட் N95 மாஸ்க்கு, அதுக்கப்புறம் இதை வந்து 10 டைம் வந்து இதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொன்னால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அஸ்வினி குமார் சௌபே, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டில் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்காங்க. ஸோ இந்த டிவைஸை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அடுத்து வந்து இந்த டிவைஸை டெவலப் பண்ண டீம், அதாவது சக்குர் இன்னோவேஷன் டீம்னு சொல்கிறாங்கல்ல, சக்கர் இன்னோவேஷன் டீம், சரியா? அதான் வந்து அந்த ஐஐடி டெல்லியோட ஸ்டார்ட் அப் கம்பெனி பேர். ஸோ அதை லீட் பண்ணது துஷார் பத்தம், சரியா? துஷார் பத்தம்,
சரியா? ஸோ இது வந்து ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சக்கர் டீகோவை வந்து 10 times யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பத்தம்ங்கிறத 10 வச்சுக்கோங்க, சரியா? பத்தம், சரியா? ஸோ லீகோ அண்ட் விர்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, மேமுத் கொலிஷன் ஆஃப் இம்பாசிபிள் பிளாக் ஹோல்ஸ் ஃபார் ஃபஸ்ட் டைம் வந்து இது பண்ணுறாங்க, சரியா? ஸோ இது வந்து என்னென்னா, எல்ஐஜிஓட ஃபுல் ஃபார்ம், லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் லேபரேட்டரி, அப்புறம் வந்து பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ முக்கியமானது, ஆனால் இதோட ஹெட் குவார்டர்ஸ் முக்கியம், சரியா? ஸோ பேட்ரிக் பிராடி யூஎஸ்ஸு, ரெண்டுமே வந்து யூஎஸ்ன்னு நினச்சிடாதீங்க, சரியா? ஸோ லீகோ சயின்டிஃபிக் வந்து யூஎஸ்ஸு, ஸோ விர்கோ வந்து இத்தாலியை சேர்ந்தது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப் வந்து இங்கிலீஷ் ப்ரோன்னு சொல்லி ஒன்று வந்து டெவலப் பண்ணி இது பண்ணுறாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா, இஎஃப்எல்யு, சரியா? ஸோ இஎஃப்எல்யு, சரியா? இங்கிலீஷ் ப்ரோ, இஎஃப்எல்யுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி. அடுத்து பார்த்தா ஸ்டேட் நியூஸு. ஸோ பங்கு லப்சோல் ஃபெஸ்டிவல், நம்ம இதை ப்ரீவியஸாகவே படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நான் ஹிண்ட் சொல்லணுங்கிறதுக்காக தான் திரும்ப கொடுத்துருக்கேன். ஸோ பங்கு, சரியா? ஸோ நாலு, இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 4 இருக்காங்க அப்படின்னா, இல்லைனா 3 இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கடைசியாக என்ன பண்ணுவாங்க, சொத்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ சொத்து பிரித்து பங்கு கேட்டு வந்தாங்கன்னா சிக்கலாயிரும் ஞாபகம், பங்கு கேட்டு வந்தாங்கன்னா சிக்கலாயிரும். ஸோ சிக்கிம் அந்த மாதிரி ஞாபகம், சரியா? ஸோ கிரீனரி சேவியர்ஸ், சரியா? சிட்டிசன்ஸ் கிரீனரி சேவியர்ஸ் வந்து அவங்களுக்காக வந்து ஐ ராக்வாலின்னு சொல்லி ஒரு ஆப்பு, சரியா? ஐ ராக்வாலி, சரியா? ஸோ வாலி. ஸோ அவங்க ஜாப் என்னென்னா வாலியை தூக்கிட்டு போகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பஞ்சாப், சரியா? பஞ்சத்தில் அவங்க வேலை இல்லாமல் வாலியை தூக்கிட்டு போகிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, வாலி ராக்வாலின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா அவங்களோட வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டர் இருக்கார்ல, ஸோ அவர் தான் வந்து லான்ச் பண்ணிக்கார், சாது சிங் அவர் பேர், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து எக் பாரத் சஸ்தா பாரத் ப்ரோக்ராமில் கோவா வந்து ஜார்க்கண்ட் கூட வந்து பேர் ஆகுதான், சரியா? ஸோ கோவா வந்து ஜார்க்கண்ட் கூட பேர் ஆகுது. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரோக்ராம் எக் பாரத் சஸ்தா பாரத் ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ண இயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா 2015, ஓகேவா? ஸோ மொத்தமாக இது வந்து யாரோட பர்த் அனிவர்சரியில் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ 140th பர்த் அனிவர்சரியாக சர்தார் வல்லபாய் பட்டேல், ஓகேவா? ஸோ இதோட குவார்டினேஷன் மினிஸ்ட்ரி, அதாவது நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்டாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹச்ஆர்டி. ஸோ இப்போ இனிமேல் வந்து ஹச்ஆர்டின்னு சொல்லக்கூடாது, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லணும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 48th ஆனுவல் வேர்ல்டு ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் வந்து ஆன்லைனில் நடத்திருக்காங்க. ஸோ அதை வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜிஎம் யூனியன், சரியா? ஸோ ஜிஎம் யூனியனுங்கிறவர் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இவர் தமிழ்நாட்டில் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடுக்காரரு, சரியா? ஸோ இது வந்து யூனியன் வந்து ஈரோடுன்னு ஈஸியாக நான் வச்சுக்கலாம், நான் ஹிண்ட் சொல்கிறேன், எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோடு, சரியா? ஈரோடில் ரோடு எடுத்துக்கோங்க. ஸோ இனியனில் இனிப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிப்பு எல்லாமே ரோட்டில் நிறைய இனிப்பை வந்து கொட்டி போட்டு வச்சுருக்காங்க, சிந்தி வச்சுருக்காங்க, கொட்டி வச்சுருக்காங்க. நான் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சிந்தி வச்சுக்கிட்டாலும் நான் வச்சுக்கிட்டாலும் சரி, ரோடு இனியன், சரியா? ஸோ ரோடு இனிப்பு, ஸோ ரோட்டில் இனிப்பை சிந்தி வச்சுட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து என்டிபிசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, எய்மா சாணக்கியா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ என்டிபிசி டீம், சரியா? என்டிபிசி லிமிடெட். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா இன்றைக்கி 3 இருக்குது, சரியா? ஸோ யூஎன்இபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லிட்டில் புக் ஆஃப் க்ரீன் நட்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க, சரியா? ஸோ இதை டிராஃப்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஹேவியல் இன்சைட்ஸ் டீமும் கிரிட் அண்ட் அரண்டல், சரியா? கிரிட் அரண்டல்னு சொல்லி. ஸோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த லிட்டில் புக் ஆஃப் க்ரீன் நட்ஜஸ்ங்கிற இதை புக்கை வந்து யார் லான்ச் பண்ணான்னு கேட்கறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன், யூஎன்இபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட ஒரு ரிப்போர்ட்டு கூட லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது கூட தெரிஞ்சால் கூட நான், சரியா? ஸோ ஆனால் அது ரிப்போர்ட் பெருசாக இருக்கும், ஜஸ்ட் யூஎன்இபி அது எது எது ரிலேட்டடான ரிப்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபுல் ரிப்போர்ட் பேரையும் சொல்ல வேணாம், சரியா? ஜஸ்ட்டு இதுக்கு இந்த இந்த மாதிரி ரிப்போர்ட்டை இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் போதும், ஓகேவா? ஸோ அடுத்து கோன்மீத் சிங் சௌஹானோட நியூ புக்கு, சரியா? இன்வெர்டோனோமிக்ஸ், சரியா? கோன்மீத் சிங் சௌஹான், சரியா? கோன்மீத் சிங் சௌஹானோட புது புக்கு இன்வெர்டோனோமிக்ஸ், சரியா? ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஐடியாஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா, சரியா? முக்கியமாக 8 ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை வந்து அது வந்து டினோட் பண்ணி சொல்லுதான், சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணுறது யார் அப்படின்னா ஹார்பர் கோலின்ஸு.
ஸோ அடுத்து ஒரு ரெண்டு புக்கு வந்து எம் மா ஆனந்த் ஷீலா பார்த்தினா பயோகிராஃபி புக்கு. ஸோ இதை யார் ஆத்தர் பண்ணா அப்படின்னு பார்த்தா மன்பீன சந்து. ஸோ ரெண்டு புக்கு, ஃபஸ்ட்டு புக் என்னென்னு பார்த்தோன்னா நத்திங் டு லூஸு, மை ஸ்டோரி இன் மை ஓன் வேர்ட்ஸ், சரியா? ஸோ இந்தது ஸோ மன்பீன சந்து, ஓகேவா? ஸோ நத்திங் டு லூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறது ஹார்பர் காலின்ஸ் இந்தியா. ஸோ மை ஸ்டோரி வந்து பென்குயின், சரியா? ஸோ பென்குயின் ஒரு இந்த இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தா குயின்னு சொல்லி ஒரு சீரீஸ் போட்டாங்க இல்லையா, ஸோ ரம்யா கிருஷ்ணன் கூட நடிச்சிருப்பாங்க, ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ என்னோட என் ஸ்டோரியை பற்றினது வந்து ஒரு குயின் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஞாபகம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ வேறு ஏதாவது கமெண்ட்ஸ், வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரியா? பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு, சரியா? ஸோ வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.